வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தானியில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு உற்சாக வரவேற்பு. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார் அஜித் பவார். கோவா கர்நாடகா கேரளா தமிழகத்தை இணைக்கும் நான்கு வழி சாலை. அடுத்த நான்கு ஆண்டுகளில் $300 பில்லியன் மதிப்பில் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 16,135 இருந்த நிலையில் இன்று வெகுவாக சரிந்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 13,086 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 3,322 பேர், தமிழ்நாட்டில் 2,654 பேர், மகாராஷ்டிராவில் 1,515 பேர், மேற்கு வங்கத்தில் 1,132 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நாட்டில் மொத்த பாதிப்பு 4,35,31,650 உயர்ந்தது. தொற்று பாதிப்பால் மகாராஷ்டிராவில் 3 பேர் உள்பட மேலும் 19 பேர் இறந்துள்ளனர். இதுவரை தொற்றுக்கு பலியானோர் எண்ணிக்கை 5,25,242 உயர்ந்தது. கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்த 12,456 பேர் நேற்று குணமாகினர். இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,28,91,933 உயர்ந்தது. தற்போது 1,14,475 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நேற்றை விட 611 அதிகமாகும். நாடு முழுவதும் மக்களுக்கு செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 198,09,00,000 உயர்ந்துள்ளது. இதில் நேற்று 11,44,805 டோஸ்கள் அடங்கும். இதற்கிடையே நேற்று 4,51,312 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. மொத்த பரிசோதனை எண்ணிக்கை 86,44,00,000 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ள ஏக்நாத் ஷிண்டே நேற்று இரவு 9:30 மணி அளவில் தானே வந்தடைந்தார். பலத்த மழைக்கு மத்தியில் அவரை வரவேற்க ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்டனர். தானே நுழைவாயில் உள்ள ஆனந்த் நகர் செக்னாகாவில் உற்சாக வரவேற்பு அளித்த பிறகு ஆனந்த் திகே சக்தி ஸ்தலா மற்றும் தேந்தி நகாவில் உள்ள ஆனந்த் ஆசிரமத்திற்கு சென்று முதல்வர் ஆனந்த் திகேவுக்கு மரியாதை செலுத்தினார். ஏக்நாத் ஷிண்டே விஜயம் செய்த போது செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிர முதல்வர், சுரண்டப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்க எங்கள் அரசு செயல்படும். விவசாயிகள் தற்கொலையில் இருந்து மகாராஷ்டிராவை உருவாக்க முயற்சிப்போம். வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதி பூண்டு உள்ளோம். முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே எம்எல்ஏக்களுடன் இரவு 9:30 மணி அளவில் ஆனந்த் நகர் சோதனை சாவடிக்கு வந்தார். இம்முறை அவரது வாகனம் மலர்களால் மழை பொழிந்தது. ஆர்வலர்களின் அமோக வரவேற்பு பிறகு முதல்வர் ஆனந்த் திகேவின் சக்தி ஸ்தலுக்கு சென்று அவரை வாழ்த்தினார். இதன்போது எம்பி டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே மற்றும் மாவட்ட தலைவர் புஷ்பா பாட்டீல் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் நர்வேகர் ஆகியோர் முதலமைச்சரை மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். கொங்கன் பிரிவு ஆய்வாளர் ஜெனரல் சஞ்சய் மோகிதே, மாவட்டத்தின் தலைமை செயல் அதிகாரி மருத்துவர் பௌசாகிப் டாங்டே மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரத்தில் விரைவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் எம்எல்ஏக்கள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழல் எழுந்ததால் முதல்வர் உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்ததை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து ஏக்நாத் ஷிண்டே முதல்வராகவும் பாரதிய ஜனதா கட்சியின் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதல் முறையாக தனது சொந்த ஊரான
நாக்பூருக்கு இன்று சென்ற பட்னாவிஸுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பட்னாவிஸ் மகாராஷ்டிரா அமைச்சரவை விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து தேவேந்திர பட்னாவிஸை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஊர்வலமாக திறந்த வெளி வாகனத்தில் அழைத்து சென்றனர். சட்டசபை எதிர்கட்சி தலைவராக அஜித் பவார் நியமிக்கப்பட்டார். மராட்டியத்தில் அமைந்த புதிய அரசின் முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டேவும் பாரதிய ஜனதாவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர். இதன் காரணமாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் எதிர்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டன. இந்த எதிர்கட்சிகளில் தற்போது தேசியவாத காங்கிரசுக்கு தான் அதிகபட்சமாக 53 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதனால் அந்த கட்சி சட்டசபையில் எதிர்கட்சி அந்தஸ்தை பிடித்து உள்ளது. இந்நிலையில் சிறப்பு சட்டசபை கூட்டத்தின் இரண்டாவது நாளான இன்று தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் சட்டசபை எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். இதற்கான அறிவிப்பை சபாநாயகர் ராகுல் நர்வேகர் வெளியிட்டார். அஜித் பவார் கடந்த ஆட்சியில் துணை முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஆவார். இது தொடர்பாக சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அஜித் பவார் பலத்த அரசியல்வாதி மற்றும் சிறந்த நிர்வாகி என கூறினார். மகாராஷ்டிரா சட்டசபையில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மாநில அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் சிவசேனா தலைவரும் அம்மாநில முன்னாள் முதல்வருமான உத்தவ் தாக்கரே சிவசேனா பவனில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பேசிய போது, சட்டசபையை தன்னிச்சையாக நடத்துவது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயல். சிவசேனா கட்சியை முடிவுக்கு கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி சதி செய்கிறது. இந்த விளையாட்டுகளை எல்லாம் விளையாடுவதற்கு பதிலாக அவர்களுக்கு தைரியம் இருந்தால் மாநிலத்தில் இடைக்கால தேர்தலை நடத்த வேண்டும். நாங்கள் மக்கள் நீதிமன்றத்திற்கு செல்வோம். நாங்கள் தவறு செய்தால் மாநில மக்கள் எங்களை வீட்டிற்கு அனுப்புங்கள். நீங்கள் தவறாக இருந்தால் மக்கள் உங்களை வீட்டிற்கு அனுப்புவார்கள். மாநிலத்தில் நடைபெற்ற அரசியல் நகர்வுகள் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதா அல்லது அரசியலமைப்பு விதிமுறைகள் மீறப்பட்டதா என்பது குறித்து நிபுணர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சிவசேனை அதிருப்தி எம்எல்ஏக்கள் திரும்ப வருவார்கள் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் நேற்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் எம்எல்ஏக்கள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழல் இருந்ததால் முதல்வர் உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்யப்பட்டதை அடுத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஏக்நாத் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த சஞ்சய் ராவத் செய்தியாளர்களிடம் கூறும்போது, சிவசேனா 100 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று உறுதியாக உள்ளோம். இடைத்தேர்தல் வந்தால் எல்லாம் தெளிவாகும் என்று உத்தவ் தாக்கரே கூறியிருந்தார். சிவசேனா பாபா தாக்கரேவுக்கு சொந்தமானது, வேறு யாருடையதாகவும் இருக்க முடியாது. பணத்தின் மூலம் வாங்க முடியாது. பணத்தை தாண்டி வேறு ஏதோ கொடுக்கப்பட்டு உள்ளதாக மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். அதை வெளிப்படும் போது தெரியும். அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீண்டும் வருவார்கள் என இன்னும் நம்பிக்கையுடன் உள்ளோம். தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளோம். அவர்கள் எங்கள் கட்சியினர் மீண்டும் வருவார்கள் என்று கூறியுள்ளனர். 4 மாநிலங்களை இணைக்கும் 4 வழி சாலை திட்டம் பணிகள் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமது ட்விட்டர் பதிவில், நாட்டின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்கிறது என்றார். இணைப்பின் வாயிலாக செழிப்பு என்ற யுகத்தை நோக்கி புதிய இந்தியாவை மோடி அரசு வழிநடத்தி செல்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கோவா கர்நாடகா எல்லை பகுதியிலிருந்து கர்நாடகாவின் தேசிய நெடுஞ்சாலை எண் 17 உள்ள குந்தப்பூர் வரை 173 கிலோமீட்டர் தொலைவிற்கு, அதாவது 92.42% அளவிற்கு சாலை பணிகள் நிறைவடைந்துள்ளன. எஞ்சிய பணிகள் டிசம்பர் 2022 முடிக்கப்படும். மொத்தம் உள்ள 187 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை பகுதியில் ஒரு புறம் அரபிக்கடல் கடற்கரையோரமும் மறுபுறம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் அமைந்துள்ளது. அற்புதமான காட்சியுடன் அமைந்துள்ள இந்த கடற்கரையோர நெடுஞ்சாலை மேற்கு பகுதியையும் தென்னிந்திய பகுதியையும் இணைக்கும்.
இதன் மூலம் போக்குவரத்து நேரம் குறையும், விபத்துகள் தடுக்கப்படும், எரிபொருள் சேமிக்கப்படும். தமிழகத்தின் கன்னியாகுமரியுடன் திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கொச்சி, மங்களூரு, உடுப்பி, பாலாஜி உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைத்து பயணிகளுக்கு உலக தரத்திலான சாலை உள்கட்டமைப்பு அனுபவத்தை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கம். புதிய வணிக மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு பன்மடங்கு வாய்ப்புகளுடன் திட்டம் அமைகுள்ள பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை வழங்க இந்த நெடுஞ்சாலை மேம்பாட்டு முயற்சி உதவுகிறது. இதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்கி இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் என்ற தலைப்பில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் இந்தியா வாரம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். டிஜிட்டல் இந்தியா வாஷினி, டிஜிட்டல் இந்தியா ஜெனிசிஸ் மற்றும் இந்தியா ஸ்டேட் குளோபல் ஆகியவற்றை பிரதமர் தொடங்கி வைத்தார். என்னுடைய திட்டம் மற்றும் என்னுடைய அடையாளம் என்ற இணையதளத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து உள்ளது, தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். 4வது தொழில் புரட்சியில் உலகிற்கு இந்தியா வழிகாட்டுவதாக பெருமையுடன் நாம் கூற முடியும் என்று அவர் தெரிவித்தார். இதில் குஜராத் மாநிலம் முன்னணியில் உள்ளதாக பிரதமர் பாராட்டினார். பிறப்பு சான்றிதழ் பெறுவது, ரசீது தொகை செலுத்துதல், மாணவர் சேர்க்கை, தேர்வு முடிவுகள் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் போன்றவை ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படுவதாகவும், இதனால் இந்த சேவைகள் சாதாரண மக்களுக்கு மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கடந்த 8 ஆண்டுகளில் 23 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் பயனாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அனுப்பப்பட்டு உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும், ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை மூலம் 80 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளில் $300 பில்லியன் மதிப்பிற்கு மேல் மின்னணு பொருட்களை உற்பத்தி செய்யும் வகையில் இந்தியா இலக்கை நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். டெல்லியிலிருந்து புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானம் பாகிஸ்தானில் அவசரமாக தரையிறக்கம். அக்னிபோர் திட்டத்தின் கீழ் கடற்படை பணிக்கு 20% பெண்கள் சேர்க்கப்படுவார்கள் என இந்திய கடற்படை அறிவிப்பு. அமராவதி வேதியியலாளர் கொலையை ஒடுக்க முயன்றதாக குற்றச்சாட்டு. மும்பையில் பலத்த மழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் யாரும் யாத்திரை செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற அமர்நாத் குகையில் உள்ள பனிலிங்கத்தை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் செல்வார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக இந்த யாத்திரைக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கடந்த 30ஆம் தேதி முதல் பனிலிங்க யாத்திரை மீண்டும் தொடங்கியது. வருகிற ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை இந்த யாத்திரை நடைபெறுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் யாரும் யாத்திரை செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் இருந்து புறப்பட்டு துபாயில் தரையிறக்க வேண்டிய ஸ்பைஸ்ஜெட் SG-11 விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கியது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த விமானத்தில் 150 பயணிகள் இருந்தனர் என்றும், பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் ஸ்பைஸ்ஜெட் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இண்டிகேட்டர் லைட் செயல் இழந்ததால் விமானம் பாகிஸ்தானுக்கு திருப்பி விடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஸ்பைஸ்ஜெட் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, ஸ்பைஸ்ஜெட் B737 விமானம் இயங்கும் விமானம்,
इंडिकेटर विमान 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 निर्वाहं भारतीय जनता तनिपे कक्षनामा कड़ि समर्पिपे सभा तुण कुर वजीनामा अट्ठाई विलगि भारतीय जनता कक्षार सहा भारतीय जनता कक्षि तलवर नियमिक्कपट्टार் திரிபுராவின் 11வது முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார் முப்படைகளில் இந்திய இளைஞர்களை சேர்க்கும் அக்னிபத் என்ற புதிய திட்டம் ஒன்றுக்கு மத்திய அமைச்சரவை கடந்த பதினான்காம் தேதி ஒப்புதல் வழங்கியது. இந்த திட்டத்தின்படி தேர்வாகும் இளைஞர்கள் அக்னி வீரர்கள் என அழைக்கப்படுவார்கள். இந்த திட்டத்தின் கீழ் நான்கு ஆண்டுகளுக்கு மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் இளைஞர்கள் சேர்க்கப்படுவார்கள். அதன் பின் பணியில் இருந்து ஓய்வு பெறுவோருக்கு ஓய்வூதியம் எதுவும் வழங்கப்படாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை வெளியிட்டுள்ளது. WWW.joininDianNavy.gov.in என்ற இணையதளத்தில் 2022 ஆண்டிற்காக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை ஆட்சேர்ப்பு 2021க்கான பதிவுகள் ஜூலை 1, 2022 என கூறப்பட்டுள்ளது. கடற்படை ஆட்சேர்ப்பு 2021க்கான விண்ணப்பம் சரிபார்த்தல் ஜூலை 15 முதல் 30 2022 வரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு அக்டோபர் மாதம் நடைபெறும் என்றும் நவம்பர் 21, 2022 முதல் மருத்துவ பரிசோதனை மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படையில் பணியில் சேரும் அக்னி வீரர்கள் நான்கு வருட பயிற்சிக்கு பிறகு வணிக கடற்படையில் இணைந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திரநிகில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் கடற்படை பணிக்கு 20% பெண்கள் முதல் தொகுப்பில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் பணிக்கு தேர்வாகும் பெண்கள் பல இடங்களில் கடற்படை தளங்களுக்கு பயிற்சிக்கு அனுப்பப்படுவார்கள் என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய ரயில்வேயுடன் டிராவல் டைம்ஸ் நிறுவனம் சேவை பங்குதாரராக இணைந்து பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ் உலா ரயில் மூலம் திவ்ய காசி ஆடி அமாவாசை யாத்திரை பயணத்தை தொடங்கியுள்ளது. இதன்படி முதல் உலா ரயில் வருகிற 23ஆம் தேதி மதுரையிலிருந்து காசிக்கு புறப்பட உள்ளது. இந்த பயணத்தில் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் ஆலயம், கொல்கத்தா பேலூர் மடம், விக்டோரியா மெமோரியல், விஷ்ணு பாத தரிசனம், காசி கங்கையில் விஸ்வநாதர் ஆலய தரிசனம், விஜயவாடாவில் உள்ள கிருஷ்ணா நதி உள்ளிட்ட புனித தலங்கள் வழியாக செல்கிறது. புனித தலங்களுக்கு செல்லும் நபர்களுக்கு பாதுகாப்பாக ரயிலில் ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரு பாதுகாவலர் மூலம் பாதுகாப்பும் வழங்கப்பட உள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யும் போது பொதுமக்களின் வசதிக்கேற்ப 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. பட்ஜெட், ஸ்டாண்டர்ட், கம்ஃபோர்ட் ஆகிய 3 பிரிவுகளில் முன்பதிவு செய்யப்படுகிறது. பட்ஜெட் பிரிவில் ரயில் பயணம், பேருந்து பயணம்,
தங்குவதற்கு கம்யூனிட்டி ஹால் மற்றும் உணவு வகைகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஸ்டாண்டர்ட் பிரிவில் ரயில் பயணம், பேருந்து பயணம், தங்குவதற்கு தனி அறை மற்றும் உணவு வகைகள் வழங்கப்படுகிறது. அதேபோல் கம்ஃபர்ட் பிரிவு முன்பதிவில் ரயிலில் குளிர்சாதன பெட்டியில் பயணம், பேருந்து பயணம், தங்குவதற்கு தனி அறை மற்றும் உணவு வகைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது இனவெறியுடன் நடந்து கொண்டவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தப்படும் என இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் உறுதியளித்துள்ளது. எட்ஜ்பர்ஸ்டனில் நடைபெறும் போட்டியில் இங்கிலாந்து அணி வலுவான நிலையில் உள்ளது. வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்து இங்கிலாந்து ரசிகர்கள் இந்திய ரசிகர்களிடம் இனவெறியுடன் நடந்து கொண்டதோடு தகாத வார்த்தைகளாலும் திட்டினர். மைதானத்தில் இருந்த காவலர்களிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காதது குறித்து இந்தியர்கள் பலர் ட்விட்டரில் பதிவிட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் உறுதியளித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் தேவாஸ் மாவட்டத்தில் போர் பதேவ் கிராமத்தில் திருமணமான இளம்பெண் கணவர் மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். இவர்களின் வீட்டுக்கு அருகே வாலிபர் ஒருவர் குடியிருந்தார். பக்கத்து வீடு என்பதால் அந்த வாலிபருடன் பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்தது. இதனால் அந்த பெண்ணின் கணவர் வேலைக்கு சென்ற பின்னர் வாலிபரை வீட்டுக்கு அழைத்து அந்த பெண் உல்லாசமாக இருந்தார். திருமணமான பெண்ணின் வீட்டுக்கு அவரது கணவர் இல்லாத நேரத்தில் வாலிபர் ஒருவர் சென்று வந்ததை கிராம மக்கள் பார்த்தனர். அவர்கள் இருவரையும் கண்டித்தனர். அதன் பின்பும் அவர்கள் சந்திப்பதை நிறுத்தி கொள்ளவில்லை. இதையடுத்து அவர்களை கையும் களவுமாக பிடிக்க கிராமத்தினர் திட்டமிட்டனர். அதன்படி அந்த பெண்ணின் வீட்டை கண்காணித்து வந்த கிராமத்தினர் சம்பவத்தன்று அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் அவரை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். அங்கு கிராம மக்கள் முன்னிலையில் அந்த பெண்ணுக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் அந்த பெண்ணின் கணவரை வரவழைத்து அவரை பெண்ணின் தோளில் ஏற்றி கிராமத்தை சுற்றி வரும்படி கூறினர். இந்த சம்பவத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் சிலர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். அது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி அறிந்த தேவாஸ் மாவட்ட காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். பின்னர் சம்பவம் நடந்த பகுதியை கண்டறிந்த காவல்துறையினர் போர் பதேவ் கிராமத்தைச் சேர்ந்த 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகிறார்கள். அமராவதி எம்பி நவ்னீத் ராணாவுக்கு பெரும் பின்னடைவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். 54 வயதான வேதியியலாளர் உமேஷ் கொல்கேயின் கொலையை ஒடுக்க முயன்ற பிராந்திய காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி அமராவதி காவல்துறை ஆணையர் ஆர்த்தி சிங் கூறியுள்ளார். ஒரு மூடிமறைப்பு குற்றச்சாட்டுகளை மறுத்தது மற்றும் இது ஒரு குருட்டு மற்றும் உணர்ச்சிகரமான வழக்கு என்று கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய சிங் குற்றச்சாட்டுகள் ஒரே ஒரு மூலத்தில் இருந்து வருகின்றன. அமராவதியை சேர்ந்த பாஜகவின் RSS எம்பி என்னை சந்தித்தார். அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை. மாறாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஒருவர் எங்களிடம் இருந்து எந்த தகவலையும் சேகரிக்கவில்லை. திருட்டு மற்றும் கொள்ளைக்காக நாங்கள் FIR பதிவு செய்தோம் என்று வெளிச்சத்திற்கு வந்த கடிதம் கூறுகிறது. FIRல் இதுபோன்ற பிரிவுகள் எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் 4 பேர் கைது செய்து விஷயத்தை கம்பளத்தின் கீழ் துளைக்கினோம் என்றும் அவர் கூறினார். நாங்கள் அதை செய்ய விரும்பினால் நாங்கள் ஏன் வழக்கை தீர்ப்போம் என்று அவர் மேலும் கூறினார். மேலும் சிங் கூறும் போது, இது ஒரு குருட்டு மற்றும் உணர்ச்சிகரமான வழக்கு. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் எதையும் கூற முடியாது. மேலும் அனைத்து ஆதாரங்களையும் வைத்திருக்கும் முன் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட முடியாது என கூறினார். மகாராஷ்டிரா காங்கிரஸ் பொறுப்பாளர் HK பாட்டில் July 4 அன்று காங்கிரஸ் கட்சி மகா விகாஸ் அகாடி கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக வெளியான செய்திகளை மறுத்தார். ANN-இடம் பேசிய பாட்டில், மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வாய்ப்புள்ளதாக சில செய்திகளை பார்த்தேன். அது போய். காங்கிரஸ் இதை பற்றி விவாதிக்கவோ முடிவு எடுக்கவோ இல்லை. வதந்திகள் உண்மையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன. MVA கூட்டணி நிலையானது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைக்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய பரிசோதனையை மேற்கொண்ட விதம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆபரேஷன் தாமரைக்கு உதாரணம். காங்கிரஸ் MVA உடன் உள்ளது. 3 கட்சி கூட்டணி அப்படியே உள்ளது.
இன்று நாம் அனைவரும் நம்பிக்கை இல்லா பிரேதனைக்கு வாக்களித்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார். கேரளாவைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் தண்ணீரின் மேல்பரப்பில் நடிகர் கமல்ஹாசனின் உருவப்படத்தை 50 அடி உயரத்திலும் 30 அடி நீளத்திலும் வரைந்து சாதனை படைத்து உள்ளார். திருச்சூர் மாவட்டம் கொடுங்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் டவன்சி சுரேஷ். இவர் பல பிரபலமான நபர்களின் படங்களை அடிக்கடி வரைந்து சாதனை செய்வது வழக்கம். இதையொட்டி நடிகர் கமல்ஹாசனின் உருவப்படத்தை தண்ணீரின் மேல் வரைய வேண்டும் என ஆசைப்பட்டார். இதையொட்டி மூணாரில் உள்ள ஒரு ஹோட்டலில் 3வது மாடியில் உள்ள நீச்சல் குளத்தை தேர்வு செய்தார். தொடர்ந்து 2500 A4 பேப்பர் ஷீட் மற்றும் பள்ளிக்கூட சிறுவர்கள் படங்களை வரைவதற்காக பயன்படுத்தப்படும் வர்ணங்களை பயன்படுத்தி அந்த நீச்சல் குளத்தின் மேற்பரப்பில் கமல்ஹாசன் படத்தை உருவாக்கியுள்ளார். இந்த படம் 50 அடி உயரமும் 30 அடி நீளமும் கொண்டதாகும். இந்த படத்தை உருவாக்குவதற்கு 3 நாட்கள் எடுத்துக்கொண்டதாக சுரேஷ் தெரிவித்தார். கனமழையால் மும்பையின் சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது, இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கனமழையால் மும்பையின் சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது, இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நேற்று சயான் பகுதியில் மக்கள் முழங்கால் ஆழமான நீரில் அலைவதை காண முடிந்தது. குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் படி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான முதல் கனமழை வரை பெய்யக்கூடும். மகாராஷ்டிராவில் மோசமான வானிலை மற்றும் கனமழைக்கு மத்தியில் நவி மும்பையில் உள்ள கந்தேஸ்வர் ரயில் நிலையம் நேற்று கடுமையான நீர்நிலைகளை கண்டது. மக்கள் அதிக நீர் தேங்கிய நிலையத்தின் மத்தியில் பயணிப்பதை காண முடிந்தது. மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கல்பாதேவி மற்றும் கயாவில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இந்நிலையில் நேற்று இரவு மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. சயான், அந்தேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் காணப்படுகிறது. இன்று காலையில் மழை பெய்ததால் தொடர்ந்து வெள்ளம் தேங்கியபடி இருந்தது. ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ரயில்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. ரோடுகளில் வெள்ளம் தேங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்களில் செல்வோர் தவித்தனர். ஊர்ந்தபடிய வாகனங்கள் சென்றன. தானே நவி மும்பை பகுதிகளில் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருந்தது. கடுமையான மழை காரணமாக பேரிடர் மீட்பு குழு மும்பை வாக் மீட்பு பணியில் ஈடுபட்டது. தாழ்வான பகுதியில் இருந்த மக்களை 5 குழுக்கள் மீட்டு வருகிறது. மும்பை மற்றும் புறநகர் பகுதியான தானே மாவட்டத்துக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து உள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. 8ஆம் தேதி வரை மும்பையில் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தானேயில் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு உற்சாக வரவேற்பு. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார் அஜித் பவார். கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழகத்தை இணைக்கும் 4 வழிச்சாலை. அடுத்த 4 ஆண்டுகளில் $300 பில்லியன் மதிப்பில் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தகவல். செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.